என் பொண்ணோட வெட்டிங்கை அழகாக எடுத்த மாதிரி உங்கள் வீட்டு வெட்டிங்கையும் அழகாக எடுக்கணும்னா எக்ஸ்பாஷ் ஸ்டுடியோஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. மேலே மழை பெய்யுது, டென்ட்டு உள்ளே செம்மையாக இருக்குது, செம்ம ஜாலியாக இருக்குது. கவுத்துக்கிட்டா உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இப்போ வந்து நாங்கள் கேம்பிங் போட்டிருக்கோம் மொட்டை மாடியில். நல்ல மழை பெய்யுது, செம்மையாக மழை பெய்யுது. சவுண்டே உங்களுக்கு கேட்கும் பாருங்கள், பார்த்தீங்களா? சவுண்டு நல்லா கேட்குது. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எப்பவுமே இந்த இதுக்காக தான் நாங்கள் வாங்கினோம். மழையில் கேம்பிங் போடணுன்றதுக்காக தான் இந்த டென்ட்டே வாங்கினது. அதுக்கு இன்றைக்கி தான் சமயம் கிடச்சிது. நைட் ஃபுல்லாக இங்கே தான் தங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மழை குளிருக்கு ஏற்ற மாதிரி சுட சுட சாப்பிட்றதுக்கு பார்பிக்யூ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செஃப் ஹரி தான் பண்ணுறாரு, அது ஜாலியாக சாப்பிட்லாம். நீங்கள் எப்பவுமே ஒருத்தவங்களை எதிர்பார்ப்பீங்க, இல்லையா அவங்க இல்லையான்னு. இன்றைக்கி எங்கள் கூட தங்க போகிறாங்க, கொப்பவும் எங்கள் கூட தங்க போகிறாங்க. நாங்கள் மூணு பேர் தான் இங்கே நைட் ஃபுல்லாக தங்க போகிறோம். மழை இன்றைக்கி நைட்டு நல்லா எதிர்பார்க்குறோம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஓட மாட்டோம், அசர மாட்டோம் நாங்கள். பார்த்துடலாம். நிறைய இடத்துல கேம்பிங் பண்ணணுன்ட்டு தான் இதை வாங்கணும். ஆனால் ஒரே ஒரு தடவை மேகமலையில் ஒரு 1 hour போட்டோம். அங்கே பர்மிஷன் கிடையாது, நாங்கள் போட்டு வீடியோக்காக எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு சந்தர்ப்பமே கிடைக்கல. கம்ப்ளீட்டாக இந்த 6 months லாக்டவுன் ஆகிடுச்சு, போட முடியல. இன்றைக்கி தான் சரி இந்த மொட்டை மாடி கேம்பிங் போட்டு நம்ம என்ஜாய் பண்ணலான்ட்டு வந்திருக்கோம். நாங்கள் மேகமலைக்கு போனோம்னு சொன்னோம் இல்லையா, நாங்கள் இது வரைக்கும் போன இடத்துலையே பெஸ்ட் இடம் வந்து மேகமலை தான். சரியான கிளைமேட்டில் நாங்கள் அங்கே போய் கேம்ப் போட்டோம். 3 videos இருக்குது, அது பாருங்கள். இந்த 2020 நமக்கு என்னெல்லாம் ஆப்பு வச்சுருக்குதுன்னு தெரில. இன்னும் அது ஒரு பக்கம் ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஜாலியாக. வாங்க இப்போ நம்ம போய் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னடா பார்ட்டி பண்ண போகிறோம் பார்ட்டி பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கேன், தனியாக இருந்துகிட்டு சொல்லிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், குட்டீஸ்லாம் வந்திருக்காங்க பாருங்கள். நாங்கள் எல்லோரும் வந்திருக்காங்க வீட்டிலேருந்து. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இந்த மழையில் சும்மா சுட சுட சாப்பிட போகிறோம். கவலைப்படாதீங்க, இது நமக்கு கிடையாது, இது குட்டீஸுங்களுக்கு. நமக்கு வந்து பன்னீர் டிக்கா இருக்குது, நம்ம சாப்பிட்லாம். அதை நாங்கள் பண்ணுறதெல்லாம் என்றைக்குமே ரெசிபி சொன்னது கிடையாது. இது இப்போ இந்த ரெசிபி வந்து என்னுடைய அண்ணன் பையன் வந்து ஆலந்தூர் சமையல்னு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நாங்கள் கீழே லிங்க் கொடுக்குறோம், அதில் போய் பாருங்கள். ரெசிபிலாம் கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும். இது நம்ம செஃப் ஹரியோட ஸ்பெஷல். மூணு வகை சிக்கன் பண்ணுறோம் நாங்கள். ஒன்று வந்து டிக்கா, இது வந்து ஹரியாளி, இன்னொன்று வந்து மலாய். மூணு ஐட்டம் எனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பன்னீர் டிக்கா. இவ்வளோ நேரம் அந்த 3 items ரெடி ஆகிட்டு இருந்தது, இப்போ கடைசியாக நம்ம ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ட்ரை கலரில் பண்ணியிருக்கு, ரெட்டு ஒயிட்டு க்ரீனு. இப்போ ஆளாளுக்கு இதை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்றது சாப்பிடாமையே சூப்பர்னு சொல்லுவார் இவர். மேலே மழை பெய்யுது, டென்ட்டு உள்ள செமையாக இருக்குது, செம ஜாலியாக இருக்குது. நானும் தேவேஷம் இந்த பன்னீர் டிக்கா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த அம்மாவுக்கு பன்னீர்னா ரொம்ப பிடிக்கும், வெயித்தனமாக அலையும். இங்கே பாருங்கள், விட்டால் போதும் இப்போ இது அப்படியே அள்ளி அம்பார் அங்கே விட்டால் எடுத்துகிட்டு போயிடும். இரு இரு, நான் தரேன் நான் தரேன் நான் தரேண்ணா. ம், சாப்பிடு. எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்குது. இது இன்னொரு பிட்டு போட்டு அங்கே சாப்பிட்டு அப்புறம் ரிவ்யூ பண்ணலாம். இது வந்து இந்த மேலே மசாலா, உள்ளே வந்து பன்னீர், ரெண்டு டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. செஃப் ஹரி செம்மையாக பண்ணியிருக்காரு, தேங்க்ஸ் டு ஹரி. இந்த நல்ல மழையில் இந்த டென்ட்டு போட்டு அதில் தங்கணும்ன்ட்டு அதுக்கு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இதை வாங்கினோம். அது எங்களுக்கு ஒரு கனவு, ரெண்டு பேருக்குமே அவ்வளோ ஆசை. ஆனால் என்ன ஒரு பெரிய இதுன்னா வெளியே போய் நாங்கள் பண்ண முடியல. மொட்டை மாடியிலேயே இதை போட்டு இப்போ நாங்கள் பண்ணுறோம். நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சூடாக சாப்பிட்டுட்டு உள்ளே போய் ஜாலியாக படுத்துருவோம். எல்லாம் பார்ட்டிலாம் முடிஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும். நாங்கள் 3 பேர் தான் இப்போ இருக்கோம். மழை லேசாக தூறிக்கிட்டு இருக்கு. 11:00 ஆயிடுச்சு, மழை லைட்டாக விட்டுருக்கு. சாப்பிட்டதெல்லாம் சரியாக போச்சு. சரி, பசி எடுக்குது.
மேகி சாப்பிட்லான்ட்டு செய்ய போகிறோம். இப்போ இது மாதிரி வெளியே போனால் வந்து ஈஸி ஃபுட்டு வந்து மேகி தான், டக்குன்னு சமைச்சு சாப்பிடலாம் ரெண்டு நிமிஷத்தில். அடுத்து மழை வரத்துக்குள்ளே இதை செஞ்சு சாப்பிட்டுடலாம். சில்லுன்னு இருக்குது இந்த கேஸோட சூடு, அப்படியே இதமாக இருக்குது. இது ஐயோ, மழை வரத்துக்குள்ளே பண்ணலான்னு பார்த்தா அடுத்து திரும்பி மழை வந்துடுச்சு. சீக்கிரம் பண்ணு, மழை தூர ஆரம்பிச்சு. சுட சுட மேகி, மேலே மழை, வாங்க ஜாலியாக உள்ளே போய் சாப்பிட்லாமா? சூடாக இருக்கு. சூப்பராக இருக்கு சூடாக. என்ன ஒரே குறைனா, இந்த மழைக்கு பால் எடுத்துன்னு வந்திருக்கலாம். டீ போட்டு குடிச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டோம். பா எவ்வளோ அமைதியாக இருக்குது, மழை சவுண்டு மாத்திரம்தான் கேட்குது. இந்த சவுண்டு நான் ஆர்டிஃபிஷியலாக டெய்லி கேட்பேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக டென்ட்டு உள்ளேருந்து கேட்குறேன். அப்படியே மனசெல்லாம் அப்படியே லேசாக இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இது, டென்ட்டில் நம்ம ஒரு மழையில் ஃபுல் மழையில் அப்படியே உள்ளே இருக்கணும்னு. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ மழை வந்து லேசாக தான் தூறிட்டுருக்கு. இதே மழை ஹெவியாக இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த டைமில் அப்படியே தூங்கும், சுகமாக இருக்கும். அந்த தூக்கம் அவ்வளோ சுகமாக இருக்கும். ஏன்னா டெய்லி நான் ஆர்டிஃபிஷியலாக போட்டு தூங்குவேன். இப்போ இந்த நேச்சுரலுக்கு அப்படியே பிரமாதமாக இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படியே யோசித்து பாருங்கள். வெளியே போகிறோன்னா கொக்கோவை கூப்பிட்டு போக முடியாது. சரி, நம்ம இங்கே மொட்டை மாடியில் தானே பண்ணுறோம். சரி, அவளையும் கூப்பிட்டு வந்து ஜாலியாக இருக்கான், மூணு பேரும் ஜாலியாக இருக்கலான்ட்டு தான் இங்கே கூப்பிட்டு வந்தோம். அந்த அம்மா ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க. உள்ளே இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காங்க அந்த அம்மா. நாங்களே சமைச்சு நூடுல்ஸு சாப்பிட்டு வந்துட்டோம். இப்போ இது உள்ளே வந்து இருக்கிறது வந்து வேறு எங்கேயோ சரௌண்டிங்ஸில் நாங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெளியே உலகம் அவ்வளோ தெரியல. வேறு எங்கேயோ நாங்கள் கேம்பிங் பண்ண மாதிரி இருக்குது இப்போங்க. நாங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாம் முடிஞ்சிச்சு. எல்லாம் ஜாலியாக படுத்துட்டோம் மூணு பேரும். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. காலையில் பார்க்கலாம். காலையில் உங்களை சந்திக்கிறேன். நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சும்மா சவுண்டு ஏன்னு பார்த்தா சரியான மழை ஒன்று மூணாவது. அந்த சவுண்டு கொஞ்சம் நீங்களே கேளுங்க. ஓகே, பேக் டு ஸ்லீப். இனி மழை காலம் இருக்குது. சரியான காற்று, காற்றோடு சேர்ந்து மழை அப்படியே தள்ளுது. டென்ட்டை அப்படியே தள்ளிக்கிறாங்க, இல்லைன்னா டென்ட்டை பறந்து போயிடும் போல இருக்குது. அந்தளவுக்கு காற்று மழை ரெண்டும் சேர்ந்து சரியாக இருக்குது. பாருங்கள், மாடியில் இருக்கிற மாதிரியே இல்லை ஃபீலிங். எங்களுக்கு எங்கேயோ காட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அமைதியாக இருக்குது. நல்ல மழை, நல்ல காற்று, குளிரு. ஆக்சுவலாக ஃபுல்லாக சீல்டு, ஆனால் வந்து எங்களுக்கு குளிருது. ஜெகன் சொன்னாங்க இல்லை காற்று எதுவுமே. நான் அந்த பெட்ஷீட்டை சரி பண்ணிடுறேன். எங்கே இருக்க? மழை பெய்யுது, குளிருது, டென்ட் அமுக்கணும். என் கை எப்படி ஆடுது வர? டைம் 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாத்தையும் பேக்கப் பண்ணிட்டோம், வீட்டுக்கு கிளம்புறோம்.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக மழை, செம்ம ஜாலியாக இருந்தது, தூக்கமே வரல, வீட்டுக்கு போய் தான் தூங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நான்.